சந்தானமோட வடக்குப்பட்டி ராமசாமி அமேசான் பிரைம்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆகிட்டு பேரடைஸ் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ரோஷன் மாத்தேவ் தர்ஷனா நடிக்கிறாங்க. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷோட கல்வன் மூவி April 4 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. சுந்தீப் கிஷனோட SK30க்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. நேனு லோக்கல் மூவி எடுத்த த்ரிநாதராவ நக்கினா இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போறாரு. ஜே பி மணிகண்டனோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இப்போ முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் இப்போ போய்கிட்டு இருக்கு. நக்கலைட்ஸ் ராஜேஸ்வர் காளிசாமி இந்த மூவியை டைரக்ஷன் பண்றாரு. இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல மூவி ரிலீஸ் ஆகும். பகத் பாசிலோட ஆவேஷம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. April 11 மூவி ரிலீஸ் ஆகும். துருவிக்ரம் மாரி செல்வராஜ் மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு அபிஷியலா விட்டுட்டாங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவிக்ரம் அனுபமா நடிக்க போறாங்க. பாரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷனும் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. விஷ்ணு விஷாலோட விஷ்ணு விஷால் 21 மூவில மமிதா பைஜு தான் ஃபீமேல் லீடா நடிக்க போறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. SK23 படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு வர சான்ஸ் இருக்குன்னு ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைனு தெரியல, ஆனா இப்படி ஒரு நியூஸ் போகுது. எனக்கு இந்த படம் தீபாவளிக்கு வருமானு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஷூட்டிங் இப்போதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா தீபாவளிக்கு வரப்போறதா நியூஸ் வருது. படம் தீபாவளிக்கு வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த SK23க்கு அப்புறம் முருகதாஸ் அடுத்து சல்மான் கான் வச்சு ஒரு படம் எடுக்க போறதா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த படமும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ SK23க்கு அடுத்து சல்மான் கான் படம் தான் முருகதாஸ் பண்ண போறாரு. தி கோட் மூவில யாரெல்லாம் லிரிக்ஸ் எழுதியிருக்கானு இப்ப தெரிய வந்திருக்கு. கங்கை அமரன் எமோஷனல் சாங்கும், மதன் கருக்கு கபிலன் வைரமுத்து லவ் சாங்கும், அறிவு ரேப் சாங்கும் எழுதியிருக்காங்க. இதுல ஒரு சாங்கு தளபதி பாடியிருக்காரு. கங்குவா மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு இப்பதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போனாங்க. இப்ப திரும்ப ஒரு 3 நாள் ரீஷூட் போறதா நியூஸ் வந்திருக்கு. நான் ஏற்கனவே இந்த படம் 2 பார்ட்டா வரப்போதுன்னு சொல்லிருப்பேன். சோ 2 பார்ட்டா இந்த படம் வரணும்னா Part 1 முடியும் போது Part 2க்கான லீடு இருக்கும். அந்த Part 2க்கான லீடு தான் இப்ப ரீஷூட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. லியோ தமிழ்நாடு கலெக்ஷனை கோட்டு பிரேக் பண்ணுமான்னு கேக்குறீங்க. இதுவும் தளபதி படம் தான். சோ பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கு. படம் நல்லா இருந்தா பிரேக் பண்ணிட்டோம். விஜய் இப்போ கிளீன் ஷேவ் லுக்ல இருக்காரு. இது வரைக்கும் ரிவீல் ஆன லுக்ல கிளீன் ஷேவ் லுக் இல்ல. அப்ப இது ஒரு புது லுக்கா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இன்னொரு லுக்கா இருக்காது. மூவில சின்ன வயசு விஜய் இருக்காருல்ல, டிஏஜிங் பண்ற லுக்கு, அந்த லுக்குக்கான ஷூட்டிங் இது. அவங்க கிராபிக்ஸ்ல மத்ததை பாத்துப்பாங்க. லால்சலம் ஓடிடி லவ்வர் ஓடிடியே கேக்குறீங்க. இந்த வாரம் இது வந்துடும். GN62 பொங்கலுக்கு வருமானு கேக்குறீங்க. அது மாதிரி எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். சிவாவோட அடுத்த படம், ஜீவாவோட அடுத்த படம்லாம் கேக்குறீங்க. சிவாக்கு அடுத்து சூதுக்கவும் 2 வரப்போகுது. ஜீவாக்கும் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. கேம் சேஞ்சர் மகாவீரர்னா ரகுதாத்தா அப்டேட்ட கேக்குறீங்க. இந்த 3 மூவிஸ்க்குமே அப்டேட் இப்போதைக்கு ஒன்னு அவங்க கொடுக்கல. கேம் சேஞ்சருக்கு ஷூட்டிங் இன்னும் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. மகாவீரர்னா ஷூட்டிங் இன்னும் ரிசீவ் ஆகல. ரகுதாத்தாக்கான ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். தோழா தீரன் மூவிக்கான கலெக்ஷனை கேக்குறீங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா காம்போ வருமானு கேக்குறீங்க. இந்த காம்போ வரதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கம்மி தான். மேபி ஃபியூச்சர்ல வரலாம். கல்கி படம் எத்தனை லாங்குவேஜ்ல வருதுன்னு கேக்குறீங்க. அதுக்கான நம்பர் கவுண்ட் அவங்க சொல்லல, ஆனா ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல இது வருது. இது வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து டைட்டில் விட வச்சு 20 லாங்குவேஜ்க்கு மேல கண்டுபிடிச்சாங்க. Saleem 2 எப்போ வரும்? Saleem 2 தான் மழை பிடிக்காத மனிதன் சொல்றாங்க. ஆனா Saleem படம் நான் படத்தோட Part 2 விஜய் ஆண்டனி சொன்னதா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நான் பாக்கல. ஆனா நான் படத்தோட Part 2வா Saleem படம் இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா கனெக்ட் ஆகுது. Saleem 2 தான் மழை பிடிக்காத மனிதன், இது கன்ஃபார்ம் தான். வேட்டைக்காரன் காவலன் மாஸ்டர் மூவிலாம் ஹிட்டா ஃபிளாப்னு கேக்குறீங்க. மூணுமே ஹிட்டு தான். தகுலைஃப்ல துல்கர் சல்மானுக்கு என்ன ரோல்னு கேக்குறீங்க. என்ன ரோல்னு தெரியல, ஆனா சிம்பு நடிக்கிறதா இருந்த ரோல் அது. அந்த ரோல் தான் துல்கர் சல்மானுக்கு போச்சு. ஆனா இப்ப அவரும் நடிக்க முடியாத நிலைமையில இருக்காரு. 10 தலை 2 வருமானு கேக்குறீங்க. அதுக்கெல்லாம் சான்ஸ் கம்மி தான். MGR மூவிஸ்க்கான Top 10 கலெக்ஷன் கேக்குறீங்க. அந்த அளவுக்குலாம் ரிப்போர்ட் இல்ல. பழைய காலத்து பிரஸ் பீப்பிள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் இருக்கும். R-rated மூவினா என்ன? ஹாலிவுட்ல ஃபேமஸான ஆக்டர்ஸோட லைன் அப் கேட்டா சொல்லுவீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல, எனக்கு ஹாலிவுட் வரைக்கும் சோர்ஸ் இல்ல. R-rated மூவினா 17 வயசுக்கு கீழே பார்க்க கூடாது. அப்படி அவங்க பாக்கணும்னா பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இருக்கணும். அமரன் எவ்வளவு வசூல் பண்ணுன்னு கேக்குறீங்க. படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு இப்போதைக்கு தெரியல, ஆனா ஒரு பெரிய பட்ஜெட்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது 100 கோடிக்கு மேல இந்த படம் போனாதான் பிரேக் இவனே ஆகும். ஜான்விக்கு 5 பத்தி கேக்குறீங்க. இதுக்கான அப்டேட் இப்போதைக்கு எதுவும் இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆனா இதுக்கான ஒர்க் போதுன்னு சொல்றாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் இன்னும் தியேட்டர்ல ஓடுதானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் செம்மையா ஓடிக்கிட்டு இருக்கு. கல்கி டீசர் எப்ப வரும்னு கேக்குறீங்க. ரிலீஸ் டேட்டு நெருங்கிட்டு, சோ சீக்கிரமே அப்டேட் வந்துடும். நான் பார்ட் 2 வருமா? நான் படம் ஹிட்டா ஃபிளாப்னு கேக்குறீங்க. நான் 2 பத்தி இப்பதான் பேசினேன். நான் படம் ஹிட்டு தான். ஜிவி பிரகாஷ் இவனோட லைனப்ப ரொம்ப நாளா ஒருத்தர் கேக்குறாரு. வீடியோ கண்டிப்பா நாளைக்கு இல்ல நாளானைக்கு வந்துடும். Top 5 அண்டர்ரேட்டடு தமிழ் மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். சண்டைக்கோழி 3 வருமானு கேக்குறீங்க. இதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல, ஏன்னா Part 2வே சரியா போகல. 1300 வீடியோ போட்டிருக்கீங்க. இந்த வீடியோ எல்லாம் போன்ல வச்சிருப்பீங்களா இல்ல டெலிட் பண்ணிருவீங்களான்னு கேக்குறீங்க. அப்பப்போ டெலிட் பண்ணிருவேன், ஆனா தேவைப்பட்ட திரும்ப எடுக்க முடியும். இன்னைக்கு ஒருத்தவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க, நேம் யோகிதா. இவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.